தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருதுன்னு இங்கிருந்து தண்ணி வருதுன்னு கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்று கிளீன் பண்ணியா போச்சு சொல்றிய? இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடி கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே, நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகலாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. தெரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏடா இது ஓமினி பஸ் தான் போறா. எனக்கு முன்னாடியே கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனசுனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்ன நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது. மோகன மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும். ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டிக்கு அனுப்பாட்டிருங்க. ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, நான் தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாயி தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா? தாக தாங்க முடியலமா? ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. கத்துவும் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிங்க, திரும்ப போய் சொல்லு. என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமி? ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டதெல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இஞ்சி நாயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா? முடியாதா? தர முடியாதரா? முடியுமா? முடியாதா? முடியாதரா? முடியாது. முடியாத என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் அவர் வயல், யுவர் வயல், அதெல்லாம்
அவர் தென்னந்தோ யுவர் தென்னந்தோ இதெல்லாம் அவர் கேஸ் யுவர் கேஸ் நோ மை கேஸ் கவுண்டர் சிரிச்சுதான் இருப்பா ஐயா வணங்குமுங்க ஏ நாயே நாங்க இங்க இருக்கும் போது யாருக்கு கழுதுக்கு வணக்கம் சொல்றியா உங்களுக்கு தானுங்க நாங்க இங்க இருக்கிறோம்டா லெப்ட்ல கட் பண்றா கட் பண்றா இந்தாங்க என்றாது மீன்ஸ் கிண்டல்ஸ் எஸ் நக்கல்ஸ் எஸ் எஸ் நாலனா புறாத ஐரம் மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா ஆறாம் மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறீ நீ ஆறாம் மீன் எல்லாம் மீச வச்சு அவனுக்கு பிடிக்க முடியாதுங்க பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவில எவ்வளவு இருக்காடா அப்படி சொல்லுங்க வேற எப்படி சொல்றது இது மீசியா தெரியலையா இல்லங்க என்ன ஆம்பளையா தெரியலையா இல்லங்க சரி என்ன விடுறா இவர் ஆம்பளையா தெரியலையா ஐயோ நான் அவரை சொல்லுங்க இவருக்கு மீசியா தெரியலையா நான் அப்படி சொல்லுங்க மீசிய போற ரெண்டு பக்கம் யாரு கும்பாட்டு இருக்கு ஐயா நான் அப்படி சொல்லுங்க இவர் பிடிக்க முடியாதுங்கிறியா ஐயா இது பெரிய சமாச்சாரம் பெரிய சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விட்டுங்க நீ பேச்ச மாட்டா பின்ன எப்படி நீ சொல்ற மீனை வச்சிங்க வெச்சிட்டு போடா பெருசா பேசுறாங்க கொடைய அவரு புடிங்க கிண்டலே இங்க வா அப்படியே போனாய பெருசா ஏங்க ஆறாம் மீன் பெருசா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க நீங்க புடிச்சிருக்கீங்களா புடிச்சிருக்கானுங்க எப்போ அது சின்ன பிள்ளைல அது தவளையா இருக்கு எங்க ஆறாம் மீன் எவ்வளவு நீளம் இருக்குன்னு காட்டுங்க அப்பா இத நீங்க சின்ன வயசுல புடிச்சிருக்கீங்க ஆமா கதை விடுறீங்களே நீங்க எங்க புடிச்சு காட்டுங்க வேண்ட நாளைக்கு பாக்க ஏன் இன்னைக்கு புடிச்சா மீன் வராதா இல்லப்பா நாளைக்கு பாக்கலாம் முடியாது உங்களால ஏன் சமாளிக்கிறீங்க முடியாது 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 புடிச்சு காட்டுற காட்டுங்க இத புடிங்க இது துண்டு பாரு அது கிடக்குது ஆறாம் மீன் இங்க இருக்குது சொறாம் மீன் ஓ ஹே தண்ணி சுடுவது என்ன தரஞ்சரமாய் பாய்வது என்ன திஸ் இஸ் நைஸ் பிளேஸ் யூ ஆர் குயின் I am king. Hey, look here. Hey, look here. Oh. Ah! Hey, number har kaba. Ayyo! Na, aaramin nadi vittu podunga. Nalla pudichingla? Ah, pudicha pudicha. Ah, neenga pudicha tha na paathane. Na paathe. Kidicha. Indha meen appo pudichinga? Ah! Idhu endha meen? Oh! இது மீன் இல்ல வேன் எட்டுடா கைய எட்டுடி கைய எட்டுடான்னு சொல்றதா எட்டுடின்னு சொல்றதா எட்டுடா கிட்டிக்கிட்டு யார் சார் கை தட்டினது யார் சார் கை தட்டாங்க நீயா அதுக்கு என்ற தகுதி தேர்ந்தப்பல வேலை கிடைக்குமா தகுதியா அது உனக்கு இருக்க வாஸ்தாண்ட பாஞ்சு முட்டாய் வித்த நாயே காக்கூஸ் போன நேரத்தை சூட் கேஸ் திருட்டு வந்த நாயே உனக்கு தகுதியா துண்டா திரும்ப கட்டா கட்டா குடிடா என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க மேல எரும மாட்ட தூக்கிட்டு போற மாதிரி இருக்காண்டோ ஏண்டா எரும தூக்கிட்டு போயிருவியா சேச்சே எப்படி வேலை ஓகேவா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா நான் ஃபேமிலி தான் அது நீ சொல்லவே வேண்டாம் இப்போ நீ என்ன கேட்ட ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்றேன் ஏனங்க நான் தான் குடல புடுங்குது கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷெட் அடிச்சு வச்சிருக்காங்க அது சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு வாங்க ஆ அதாக ஏன் மாடல தங்கி இருக்கு வேண்டாம் அதை மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிரோ இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சுமே இல்ல ஏன்னா ஏசுலதரம் இங்க தான் பிறந்தாரு பல்ல கட்டி போடுவேன் ஏஸ் நாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதரா சரி ஓகே நான் யூனிஃபார்ம் இட்ட யூனிஃபார்ம் குடுக்க இந்த மிலிட்டரியடா நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன் ஓ 1 மினிட் டா இது கோமனா ஏ அது வேண்டாங்கறியா இதுவா என்ற யூனிஃபார்ம் இங்க வேலை செய்யறவங்க இதடா யூனிஃபார்ம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும் எதை பத்தி இந்திய பொருளாதாரத்தை பத்தியா நோ நோ எனக்கு மாசம் சம்பளம் என்ன மாசம் 30 ரூபாய் ஓகே
ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், தினம் ஒரு ரூபாய் நான் எடுத்துக்குவேன். ஒரு ரூபாய் தானே எடுத்துங்க. பாரு ஒரு ரூம் மெட்டலா கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? What of your beautiful chat? A four! A sixer! அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே கலர். அம்மா என்னமோ சொன்ன, என்ன சொன்ன? உங்களை மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். அம்மா யாரு குலதெய்வம்? அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா. வாட்டிய மூக்கு, வாட்டிய கண்ணா. தனியா சொல்லணுமா? இங்க வா. நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்படின் மாதிரி உத்தியோட முடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் கூட அந்த பக்கம். ஐயோ பாப்பு, டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா, நிறுத்தாத. டேய் நிறுத்தாத, ஊதிட்டே இருடா. எனக்கு பாப்பு, ஐயோ தம்பி என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். என்னடா மரண வாக்கு மூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு. டேய் பாபு வாய்க்குள்ள போதுற போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. ஆ இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட. என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேர் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன் குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ? இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. அப்பா செத்தே புட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. கேட்டாயிரம் என்னாச்சு?